தாமத பொழிவுகளவை சார்ந்துள்ள பொதுவை விட்டு சதிராகி நடைபயிலும் தனியான தமிழுக்கு சரியான காலம் இருந்தது மிகவும் இருந்தது என்று வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நடிகர் பிருத்திவிராஜ், ஆசிப் அலி, அபர்ணா பாலமுரளி மற்றும் அண்ணாபென் எல்லாரும் சேர்ந்து நடித்த காப்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காப்பா அப்படின்னா கேரளா ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது. அதாவது கேரளாவில் சமூக விரோத நடவடிக்கையை பாதுகாக்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தோட பேரை தான் படத்தோட டைட்டிலாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் கோட்டா மது அப்படின்னு ஒரு பெரிய ரவுடியான கேரக்டராக பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் ஆசிப் அலி மற்றும் அண்ணாபென் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வர்றாங்க. இவங்க புதுசாக வந்து திருவனந்தபுரத்தில் செட்டில் ஆகிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆசிப் அலிக்கு தெரியுது கேரளா போலீஸ் அறிவிச்சு தர காப்பா பட்டியலுக்கு கீழே தன்னோட மனைவியான அண்ணாபென்னோட பேர் வந்துடுது. அவங்க பேர் தவறுதலாக வந்திருக்கு, அதை நீக்க முயற்சிப்போம் அப்படின்ட்டு ஆசிப் அலியும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அண்ணாபென்னையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அண்ணா பெண்ணோட தம்பியை, அதாவது அண்ணா பெண்ணோட நேம் வந்து பினு அப்படின்னு இருக்குது. பினுவோட தம்பியை ஒரு காலத்தில் கோட்டா மதுவோட ஆளுங்க கொண்டுட்டதாகவும் அதுக்காக பினு பழிவாங்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதாகவும் போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஆசிப் அலி என்ன பண்ணார், தன்னோட மனைவியை காப்பாற்றினாரா? இதுக்கு இடையில பிருத்திவிராஜுக்கும் அந்த பினு அப்படிங்கிற கேரக்டருக்கும் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பார்த்துலாம். கோட்டா மது அப்படிங்கிற ரவுடி கேரக்டரில் பிருத்திவிராஜ் ரொம்பவே அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஃபுல்லாகவே அவர் கோட்டா மதுவாகவே வாழ்ந்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக ஆசிப் அலி ஆகட்டும், அபர்ணா பாலமுரளி ஆகட்டும், ரெண்டு பேருமே கொடுத்த கதாபாத்திரத்தை கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆசிப் அலிக்கு பாவமான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அந்த கேரக்டர் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தார். அடுத்ததாக அண்ணாபென், அவங்களுக்கு படம் ஃபுல்லாகவே சட்டலாக நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரில் அவங்க அற்புதமாகவே நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிளைமேக்ஸில் நல்லா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு சீனும் அமைஞ்சுது. அந்த சீனையும் அவங்க அற்புதமாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தில் டெக்னிக்கலில் எந்த வித குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு. படத்தோட பிஜிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டுமே உபயோகிச்சிருக்கிறது, ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், செட்டிங் ஆகட்டும், ரெண்டுமே படத்தோட கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேடாக ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட கதை நிறைய கேங்ஸ்டர் படங்கள்லாம் எப்படி வந்திருக்குமோ அதே மாதிரியான டெம்ப்ளேட்லேயே இருக்கிறது ஒரு பெரிய மைனஸாகவே அமைஞ்சிருது. இந்த படத்தில் ஏதாவது புதுசாக இருக்குமா, வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு தேடினோம்னா அதில் ஒன்றுமே கிடைக்காதது நமக்கு ஏமாற்றத்ததே தருது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா காப்பா படம் ஒரு சிறந்த திரைப்படமாக அமைகிறதுக்கான சிறந்த கதையை கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த படத்தை ஒரு சாதாரண பழிவாங்கல் கதையாக கொண்டு போனதால் இது ஒரு சாதாரண கேங்ஸ்டர் படமாகவே மாறுகிறது. ஆனால் பிருத்திவிராஜ் மற்றும் அண்ணாபென்னோட சிறந்த நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை போய் தியேட்டரில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே கமெண்ட்ஸ்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.